அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காலங்காலமாக சீமானை எதிர்க்கக்கூடிய ஒரு சில பேர்ல எஸ் பி சேகர் முதல்ல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சீமானை குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன் வச்ச எஸ் பி சேகர் தற்போது சீமானை குறித்து ஆதரவாக ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்னன்றதான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே சீமான் அவர்கள் போட்ட பொதுக்கூட்டங்கள் அனைத்திலுமே அதிகமாக பேசிய விஷயமே என்ன அப்படின்னா, பிறப்புனால நீ என்ன உயர்ந்துட்ட, பிறப்புனால நான் என்ன தாழ்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு நாதா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிராமணர்கள் பிறப்புலயே நாங்க உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதை ஏற்கமா இருக்கிற நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான், விசிகா கட்சியின் தலைவரான தோல் திருமாவளவன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எந்த வகையில குறைஞ்சு போயிட்டோம் அப்படின்றத காலங்காலமாகவே கேள்வியாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க தாழ்ந்தவர்கள் தான் அப்படின்னு இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்தை தூக்கி பிடிச்சு பேசக்கூடிய ஒரு சில பேர்ல இந்த எஸ் பி சேகர் வந்துட்டு இருக்காரு. இதனாலேயே இவங்களுக்குள்ள ஆவாம ரொம்ப காலங்களாக இருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா எஸ் பி சேகர் சீமானை எதிர்க்கிறதுக்காகவே நான் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன், முழுக்க முழுக்க இந்து மதத்தில் இருக்க அனைவருமே சேர்ந்து நாம் தமிழ் கட்சியை அழிக்கிறதா எங்களுடைய நோக்கம், அந்த அளவுக்கு ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தார் எஸ் பி சேகர். எஸ் பி சேகர், மதுவந்தி, காயத்ரி கிரகம் இது போன்ற எல்லோருமே பாத்தீங்கன்னா சீமானை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடையே ஒரு மாத்திராரு அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலமாக இவங்க உயர்ந்தவங்க நாங்க தாழ்ந்தவங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்பவே சமநிலையாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பிராமண கட்சிகள். தற்போது இந்த சமநிலையை ஒருத்தர் உடைக்கிறாரு அப்படின்னும் போது ரொம்பவே பாத்தீங்கன்னா கோபம் அடைஞ்சவங்க எல்லோருமே சீமானை தனக்கு ஒரு விரோதியாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி காலங்காலமாக பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது தற்போது ஒரு நேர்காணல்ல எஸ் பி சேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமானுடைய ஒரு 10% கூட அண்ணாமலை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னணியிலையும் முழு விவரமும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சீமானோட மோதிர அளவுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லை அப்படின்னும், அண்ணாமலைக்கு ஆளுமை இல்லை அப்படின்னு எஸ் பி சேகர் சொல்லியிருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே அண்ணாமலை மேல கொண்ட வெறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாஜக கட்சியில இந்து மதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும், இந்த நிறைய பேர்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, கட்சிக்காக உழைக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு காயத்ரி விரகிராம அதிரடி தமிழ்நாட்டு பாஜக கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல முக்கியமான பிரச்சனையும் என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஒரு பிராமணர் இல்லை அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நம்ம கட்சியோட தலைவராக இருந்தாலே போதும் அப்படின்ற நிலவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எச் ராஜா கூட பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சாரு அப்படின்னா அவருக்கு நல்ல விஷயம் நடக்கும், டெல்லியில இருந்து அவருக்கு அழைப்பு வரும் அப்படின்னு மறைமுகமாக இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது பாஜக கட்சியில சீமானுக்கு தலைவர் பொறுப்பு கூட தரதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாமதான் இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி, வணக்கம்.